Hi guys, welcome to Tamil Tutera. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோனா ரீஸ்டார்ட் கண்டெய்னர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி வித் டாக்கர் கம்போஸ். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி டாக்கர் கம்போஸ் வச்சு எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, ஒரு கண்டெய்னர் ஏதாவது கிராஷ் ஆச்சுன்னா ஹேங் ஆச்சுன்னா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம வந்து அந்த ஹேங் ஆன கண்டெய்னர்ஸ் ஆர் இது வந்துட்டு நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி எரர் எக்ஸிட் வித் கோடு ஜீரோன்னு வந்து நின்றுக்கிருச்சு, ஸோ ஹேங் ஆகி நின்றுக்கிருச்சு. ஸோ இப்போ நான் இதில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷனாலும் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இது எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இதில் வந்து இந்த ஜீரோ ஸ்டேட்டஸ் கோடுன்றது பார்த்தீங்கன்னா, ஸோ நிறையா இருக்குது. உங்கள் ஆங்குலர் நோடு ஜேஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் டாட் எக்ஸிட் ஜீரோ ஒன் டூ இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ ஜீரோ தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேட்டஸ் கோட்ஸ் ஃபஸ்ட்டு ஜீரோனா அது வந்து என்னென்னா எக்ஸிட் ஆயிரும், எவ்ரி திங் இஸ் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸிட் ஆயிரும். பட் இன்கேஸ் ஏதாவது சம்திங் ஏதாவது ராங் ஆயிடுச்சு இல்லை ஏதாவது கிராஷ் ஆயிருக்கு, ஸோ அப்படின்னா இதில் வந்துட்டு ஸ்டேட்டஸ் கோடு வந்து எதர் ஒன் டூ த்ரீ இல்லாட்டி நான் ஜீரோ நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா, ஸோ அது வந்து ஏதாவது உள்ள எரர் ஆகிருக்கு இல்லை ஏதாவது வென்ட் ராங் ஆகிருக்கு அப்படின்றது, ஏதாவது ராங்காக உள்ள அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் கோடு வந்து நம்ம வந்து என்னென்னாலும் வச்சுக்கலாம். ஸோ அங்கே டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட லாஜிக்ஸு இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கோடு வந்து உங்களுக்கு வந்து கண்டெய்னர் அந்த அவுட்புட்டில் உங்களுக்கு காட்டிடும். ஸோ இப்போ இதை வந்து எப்படி நம்ம ஷார்ட் அவுட் பண்ணுறதுல தான் இப்போ நம்ம முக்கியமான இம்பார்ட்டன்ஸான ஒரு பாலிசி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஸோ டாக்கரில் யூஸ் பண்ணுற நம்ம அந்த ரீஸ்டார்ட் பாலிசிஸு. ஸோ இந்த ரீஸ்டார்ட் பாலிசிஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இல்லை வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறத பார்த்தீங்கன்னா நோன் யூஸ் பண்ணுவாங்க இல்லை ஆல்வேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது கண்டெய்னர் வந்து ஏதாவது ஒரு ரீசனெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு வந்து ஸோ இந்த இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து எதுவும் ரீஸ்டார்ட் ஆகக்கூடாது, ஸோ அப்படியே ரன் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து நெவர் அட்டம் டு ரீஸ்டார்ட் திஸ் கண்டெய்னர் இஃப் இட் ஸ்டாப்ஸ் ஆர் கிராஸ் அப்படின்னா, நீங்கள் ரீஸ்டார்ட் பாலிசியை வந்து நீங்கள் நோன் கொடுத்துடணும். இல்லை ஏதாவது சேஞ்ச் நடந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு ரீசனாக இருந்தாலும் சரி எனக்கு ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ரீஸ்டார்ட் பாலிசியை ஆல்வேஸும் கொடுக்கணும். இல்லாட்டி ஏதாவது ஒரு ரீஸ்டார்ட் கண்டெய்னர் வந்து ஏதாவது ஒரு எரர் கோட்னால ரீஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து ஆன் ஃபெயிலியர் நீங்கள் போடணும். இல்லாட்டி அன்லெஸ் ஃபோர்சிபிளி ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணுவார், அதாவது டெவலப்பர் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க கண்டெய்னர்ஸ் வந்து ஏதாவது கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் தான் கண்டிப்பாக அன்லெஸ் ஸ்டாப்டு யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ ஃபோர்ஸ் பண்ணி அந்த கண்டெய்னர் வந்து ஸ்டாப் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த நாலு பாலிசிஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூஸ் கேஸ் சினாரியோஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ரீஸ்டார்ட் பாலிசியை வந்து நீங்கள் உங்கள் கோடில் டாக்கர் கம்போஸில் எங்கே நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ உங்கள் டாக்கர் கம்போஸ் கோடுக்கு இப்போ நம்ம போவோம். ஸோ இந்த டாக்கர் கம்போஸ் கோடில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த நோட் ஆப் சர்வர் ஆர் சர்வீசஸ் இல்லை கண்டெய்னருக்குள்ளே இதான் நான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு ரீஸ்டார்ட் பாலிசிஸு நீங்கள் வந்து இங்கே தான் நீங்கள் டிஃபைன் பண்ணணும். இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ரீஸ்டார்ட்டு கோலன் வச்சு ஸோ ஆல்வேஸும் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது வந்துட்டு நாட் ஒன்லி இந்த சர்வீசஸ் கண்டெய்னர்ஸ்குள்ளே போகணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து எந்த கண்டெய்னர்ஸ்குள்ளேயும் நீங்கள் போட்டுக்கலாம், சர்வீசஸ்குள்ளே போட்டுக்கலாம். உங்களுக்கு அது நீடு இருந்தால் இம்பார்ட்டண்ட்டாக இது நீங்கள் டிஃபைன் பண்ணி ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம நோட் ஆப்பில் மட்டும் போட்டால் போதும், ஏன்னா அது அப்ளிகேஷன் சர்வர் ரன் ஆகிட்ருக்கிறனால ஸோ அது வந்து கண்டிப்பாக ரீஸ்டார்ட்லாம் தேவை. ஸோ 100% வந்து நம்மளுக்கு அப்பில் இருக்கணும் அந்த அப்ளிகேஷன் அப்படின்றதுக்காக நம்ம ரீஸ்டார்ட் ஆல்வேஸ்ன்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு எரர் எந்த ஒரு ரீசனாக இருந்தாலும் இது ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் போய் எதுவுமே மேனுவலாக போய் எதுவும் ரீஸ்டார்ட் பண்ணணும் இல்லை ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம ரீஸ்டார்ட் ஆல்வேஸ் இப்போ நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நான் வந்து என்னென்னா டாக்கர் கம்போஸில் நான் வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், உங்கள் காடு தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்து இது திரும்பி ரீபில்ட் பண்ணணும். ஸோ அதை தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து இது நான் ஃபோர்சிபிளி ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு ஸோ அகெயின் வந்து நான் டாக்கர் கம்போஸ் பில்ட் பண்ணுறேன். ஸோ டாக்கர் கம்போஸு பில்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ரீக்ரியேட்டிங் ஆகுது. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் திரும்பி போய் இங்கே நான் வந்துட்டு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரன் ஆகாது, ஏன்னா நாங்கள் எக்ஸிட் கோட் வந்து நான் இங்கே ஜீரோன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இது வந்து திரும்பி ரன் ஆகுது. ஸோ இப்போ எப்படி ரீஸ்டார்ட் ஆகுன்றது இப்போ நம்ம வந்து இந்த அவுட்புட்டில் போய் பார்த்தா தெரியும்.
ஸோ நீங்கள் இதில் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் நியூ டேப் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்லாட்டி சாக்கெட் கனெக்ஷன் வந்து அது அதில் இருக்கிறனால உங்களால் பார்க்க முடியாது. ஸோ இப்போ நான் நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ அதில் நான் வந்து 4000 ஹோம் போஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ அந்த யூஆர்எல் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அது என்ன ஆச்சுன்னா, ஸோ அகெயின் இது என்னென்னா, ஸோ இது ரீஸ்டார்ட் ஆகிட்டு, ஸோ திரும்பி இங்கே வந்து நிற்கிது. ஸோ இது எத்தனை தடவை ரீஸ்டார்ட் ஆகுது, ஆல்வேஸ் அட்டம்ப்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு தடவை தான் ரீஸ்டார்ட் ஆகிருக்கும். பட் ஆனால் இது வந்து அட்டம்ப்ட் பண்ண ட்ரை பண்ண அந்த லாக் மெசேஜஸ் எல்லாமே இங்கே எத்தனை தடவை டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது லாஸ்ட்டாக வந்து ஸோ 8081 வந்து இன்றைக்கி ரீஸ்டார்ட் ஆகி இந்த நோட் ஆப் மட்டும் ரீஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் திரும்பி போய் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது, ஏன்னா எக்ஸிட் கோட் 0 கொடுத்துருக்கும். ஸோ ஒவ்வொரு தடையும் ரீஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம அப்போ நம்ம ஆன் ஃபெயிலியர் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஆன் ஃபெயிலியர் வந்து என்னென்னா, என்ன எப்பயாவது ஒரு கண்டெய்னருக்குள்ளே ஏதாவது எரர் கோட் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சேம் இதே மாதிரியே அந்த கோடுக்குள்ளே போயிட்டு, ஸோ இது வந்து நீங்கள் ஆன் ஃபெயிலியர்னு கொடுத்தா போதும். ஸோ இப்போ நான் ஆன் ஃபெயிலியர்னு கொடுத்துட்டேன். ஸோ அந்த ஆன் ஃபெயிலியர்ன்றது நீங்கள் ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனில் என்ன கொடுக்கணும்னா, ஸோ நீங்கள் 0 தவிர நீங்கள் 1, 2, 3 அந்த மாதிரி இல்லை 100, 101 என்னாலும் கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்துட்டு 0 கொடுத்து இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆன் ஃபெயிலியர்னால இப்போ ஆன் ஃபெயிலியர் அங்கே கொடுத்துருக்கேன், பட் ஆனால் எக்ஸிட் கோட் 0 எடுத்துருக்கேன். இதுக்கு என்ன அவுட் புட் வருதுன்னு இப்போ நம்ம திரும்பி ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை வந்து நான் திரும்பி ஸ்டாப் பண்ணுறேன், ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு, ஸோ டாக்கர் பில்டு திரும்பி ரீபில்ட் பண்ணுறேன். ஸோ இது ரீபில்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி நான் இங்கே போயிட்டு நியூ டேப் ஓன் பண்ணிவிட்டு லோக்கல் ஹோஸ்ட்டு 4001 கொடுக்குறேன். ஸோ இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா ட்ரை அகேன் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் போய் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆயிருக்காது, ஏன்னா இது வந்து ஃபெயிலியர் ஆகலை வித்து சக்ஸஸ் கோடு 0 வந்திருக்கு. ஸோ இது கண்டிப்பாக இது வந்து ரீஸ்டார்ட் ஆகாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் இதில் 1 கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன் ஃபெயிலியர் இங்கே டிஃபைன் பண்ணதுக்காக, அண்ட் தென் நீங்கள் ப்ராசஸ் டாட் எக்ஸிட் 01 கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ரீஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ ஆன் ஃபெயிலியர் 1 கொடுத்துட்டு இங்கே சாரி ப்ராசஸ் டாட் எக்ஸிட் கோட் 1 கொடுத்துட்டு இங்கே டாக்கர் கம்போஸில் ரீஸ்டார்ட் ஆன் ஃபெயிலியர் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் போய் திரும்பி இதை நான் ஸ்டாப் பண்ணி திரும்பி ரன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக ரன் ஆகும். ஸோ ஃபெயிலியர் ஆனால் மட்டும்தான் அது வந்து ரீஸ்டார்ட் ஆகும், கண்டெய்னர்ஸ் இப்போ ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ எல்லாமே அப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் திரும்பி போயிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டு 4001 கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன் ஃபெயிலியர்லாம் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபெயிலியர்னால இப்போ ரீஸ்டார்ட் ஆகி இங்கே நிற்கிது இந்த இடத்துல. ஸோ எக்ஸிட் கோடு எக்ஸிட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 1ன்றிருக்கா. ஸோ இதுதான் ஆன் ஃபெயிலியர் 1 வந்து ரீஸ்டார்ட் ஆகிறது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ நோன் கொடுக்கறது. ஸோ ரீஸ்டார்ட் ஆல்வேஸ் நோன் கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த நோக் மட்டும் என்னென்னா நீங்கள் வந்து டபுள் கோட்ஸில் கொடுக்க வேண்டியது வரும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஸோ ரீஸ்டார்ட் இதில் வந்துட்டு நான் வந்து இது டபுள் கோட்ஸ்லாம் நோன் கொடுக்கலாம், இல்லாட்டி சிங்கிள் கோட்ஸில் நீங்கள் நோன் கொடுக்கலாம். ஸோ இந்த நோ மட்டும் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் கான்செப்டை நீங்கள் கொடுத்தா தான் இது வந்து எடுத்துக்கிறோம். இல்லைன்னா இது பூலியன்னா ரீஸ்டார்ட் நோன்றது ஃபால்ஸ் மாதிரி அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு, ஸோ ரீஸ்டார்ட்டே ஆகாது. ஸோ அதனால் ஸ்ட்ரிங்கு மாதிரி டபுள் கோட்ஸாக சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தா தான் இது வந்து ஆக்சுவலில் பாலிசிஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் இது வந்துட்டு ரீஸ்டார்ட் நோன் கொடுத்துட்டேன். ஸோ சேம் இது மாதிரியே நான் அந்த இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நான் திரும்பி வந்து கண்டெய்னரை நான் திரும்பி ரீபில்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து போர்ட் வந்து என்ன எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் திரும்பி போயிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் திரும்பி அதுக்கு நான் அக்சஸ் நான் பண்ணுறேன் அந்த சைட்டை. ஸோ இப்போ 4001 வந்துருச்சு. ஸோ நீங்கள் என்ன தான் இது ஆக்சுவலாக இது எரர் தான், பட் ஆனால் ரீஸ்டார்ட் ஆகலை பாருங்கள். ஸோ வித் எக்ஸிட் கோட் 1 நிற்கிது. ஸோ எந்த ஒரு ரீஸ்டார்ட்டும் ஆகலை. ஸோ எக்ஸிட் ஆகி அப்படியே தான் நிற்கிது, ஏன்னா இங்கே நான் வந்துட்டு எக்ஸிட் ரீஸ்டார்ட்டு நோன் கொடுத்தனால இப்படியே நிற்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நீங்கள் டாக்கர் கம்போஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டெய்னர் மெயின்டைன் பண்ணுறது, அண்ட் தென் ரீஸ்டார்ட் பண்ணுறது, ரீஸ்டார்ட் பாலிசி சேஃப்டிலாம் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அன்லெஸ் ஸ்டாப்னு நம்ம இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸோ அன்லெஸ் ஸ்டாப்னு இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ அன்லெஸ் ஸ்டாப்டு கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஸோ அகெயின் இது நான் போயிட்டு இதை கோடை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நான் திரும்பி இதை நான் திரும்பி பில்ட் பண்ணுறேன்.
இமேஜை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணுற வரை அது வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ சேம் இதே மாதிரி நான் நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பி அக்சஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரை அகைன் கொடுத்தனால இங்கே வந்து ரீஸ்டார்ட்டே ஆகாது. ஸோ இது வந்துட்டு ரீஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் அன்லெஸ் ஸ்டாப்னு கொடுக்குற வரை அது ரீஸ்டார்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அது அதைத்தான் இப்போ நான் ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ கண்ட்ரோல் சி வச்சு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஃபோர்சிபிளி ஸ்டாப் கொடுத்துட்டேன். இல்லைனா அது ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும், எரர் இருந்தாலும் இது இருந்தாலும் ரீஸ்டார்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ கைஸ் இதுதான் நம்ம இப்போ நம்ம பார்த்ததுலே கண்டெய்னர்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அண்ட் தென் அதை எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறது, ரீஸ்டார்ட் பாலிசிஸ் யூஸ் பண்ணி எப்படி கண்டெய்னர் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.